அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில் பி அனௌன்ஸ்ட் அட் தி டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் தரப்போ எவ்வளவு வேகன்சின்றதை அவங்க அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி குரூப் 4 படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 19 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஜனவரி 2024 பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4 கால் பர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் 2024. ஸோ இவ்வளோ கேப் எது கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸு, பப்ளிக் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் முடிஞ்சோடனே அவங்க ஃப்ரீயாக வந்து எக்ஸாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுனால இந்த இவ்வளோ கேப் கொடுத்துருக்காங்க. இந்த 6 மந்த்து கேப்பு நல்லா யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு இந்த இயரில் பார்த்திங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷன் வந்து டிகிரி முடிச்சவங்க அட்டன் பண்ணலாம். கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இந்த குரூப் 4 வந்து 10th தான் குவாலிஃபிகேஷனு. ஸோ இருந்தாலும் நம்ம டிகிரி முடித்தவங்களும் இதை அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்டு வாட்சர் இதுக்கும் காமன் டிகிரி தான் வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்கும். குரூப் 4 அடுத்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இதுதான் அதிக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 இது மார்ச்சு கால் பர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா 65. அடுத்து இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு கம்பைனடு இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம், இதுவும் பார்த்திங்கன்னா 467 வேகன்சி. அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா சயின்ஸ் முடித்தவங்களுக்கு, பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். அடுத்து 10th நோட்டிஃபிகேஷனாக டிஎன்பிஎஸ்சியில் அதிகபட்சமாக குரூப் 1 அடுத்தது இரு வரக்கூடிய போஸ்டிங் என்னென்னு பார்த்திங்கன்னா குரூப் 2 போஸ்டிங். ஸோ இது பார்த்திங்கன்னா 1254 வேகன்சி. மேலே கால் பர் பண்ணி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடத்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் நடந்தால் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ குரூப் 4 நமக்கு ஜனவரியில் கால் பர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கால் பர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அனலைசிஸ் பண்ணாதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.